எல்லா உடல் மத்திய பிரதேசத்தில் நவம்பர் பதினேழாம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதையடுத்து அம்மாநிலத்தின் மண்ட்லா மாவட்டத்தில் காங்கிரஸ் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்தது அதில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா கலந்து கொண்டார் அவர் பேசுகையில் சமீபத்தில் பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதில் ஓபிசி எஸ்சி எஸ்டி ஆகியோர் மொத்த மக்கள் தொகையின் எண்பத்தி நான்கு சதவிகிதம் இருப்பதாக தெரிய வந்தது ஆனால் அரசு வேலைவாய்ப்பில் அந்த சமூகத்தினர் மிக குறைவாகவே உள்ளனர் அவர்களின் துல்லியமான எண்ணிக்கையை தெரிந்து கொள்ளவும் அவர்களுக்கு நீதி வழங்கவும் நாடு தழுவிய சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படும் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்படும் பெண்களுக்கு மாதம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் நூறு யூனிட் வரை இலவச மின்சாரமும் இருநூறு யூனிட் மின்சாரம் பாதி விலைக்கும் வழங்கப்படும் ஐந்து குதிரை சக்தி வரை கொண்ட மோட்டார் பயன்படுத்தும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அளிக்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இலவச கல்வி அளிக்கப்படும் மேலும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு மாதத்துக்கு ஐநூறு ரூபாயும் ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாயும் பதினோரு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு படிப்பவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் உதவித்தொகை வழங்கப்படும் என பிரியங்கா காந்தி தெரிவித்தார்